தீபாவளி வந்துருச்சு. போன வருஷம் நம்ம ஆடை பார்த்து நீங்கள் பட்டாசு வாங்கின அதே செந்தூர் ஃபேன்சி கிராக்டர்ஸ் இப்போ சொந்தமாக ஃபேக்டரி வச்சு அவங்களே தயார் பண்ணுறாங்க. 70% ஆஃபரோட இந்த வருஷம் தீபாவளி பட்டாசு வாங்க. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். www.செந்தூர்ஃபேன்சிகிராக்கர்ஸ்.com ஆன்லைன்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். உலகத்தரம் வாய்ந்த புற்றுநோய் சிகிச்சை மிக குறைந்த விலையில் நம்ம திருச்சியில் கிடைக்குது. இந்தியாவின் பல்வேறு மூலைகளிலிருந்து மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து வந்து இங்கே சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. ஹர்ஷமித்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி. கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் பிக் பில்லியன் டேஸில் மற்றவங்களை விட எக்ஸ்ட்ரா கேஷ்பேக்கை நீங்கள் அள்ளுறதுக்கு ஒரு சூப்பர் வாய்ப்பு. getcashback.co.in வெப்சைட்டில் போய் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கவனமாக படித்து எக்ஸ்ட்ரா கேஷ்பேக்கை ஏர்ன் பண்ணுங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நம்ம எப்படி காய்க்கிறோம்? பாலா, சவுத் ஆப்பிரிக்கா வந்து பங்களாதேஷ் மேட்ச் எனக்கு சும்மா டக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டாஸை வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா நான் பேட்டிங் பண்ணுறேங்க அப்படின்னு சூஸ் பண்ண ஓப்பனர் ஸ்பின்டி சேவல், ரோசாப்பூர் ரவிக்கை காதி ரெண்டு பேர் உள்ளே இறங்க. முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ், எங்கள் அண்ணன் முத்தமிழ் வந்துட்டு முதல் ஓவரை ஓடி வந்து போட ஃபோர் அடிச்சு விட்டாங்க. ஏ போடாதே, நேவா ஃபோர் அடிக்கிறேன், இடி ஸ்பின்னரை இறக்குறேன் அப்படின்னு இறக்க கேட்ச் கைக்கு வர ஸ்லிப் ஃபீல்டரு அதை கையிலேருந்து இறக்கி விட்டுட்டு எங்கங்க இங்கே இருந்த பாலக்கானா எவன்டா வந்து நீ தட்டி விட்டது பந்த தேவையில்லாமல் சே அப்படின்னு அவர் கோவப்படுறாரு. புரியல எனக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துனே இருக்கும்போது 6 ஓவர் முடியும், 33 முட்டை அப்படின்னு இருக்கும்போது 7வது ஓவரை போட வந்த ஓடி வந்த பவுலரு ஏங்க விக்கெட்டை நான் எடுக்கிறேங்க இன்றைக்கி, நீங்கள் என்ன எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிரு அப்படிங்கிற சாரி ஃபுல் பவுலர் வந்துட்டு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. எடுத்து முடிச்சுட்டு மாமனே மாமனே தன்னே நன்னே அப்படின்னு பாட்டை போட்டு டான்ஸ் ஆனுக்குறாப்ல. லியோ படம் பார்த்துட்டு போகிறோம் சென்னை வந்த கேப்பில். ரைட்டு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2வது விக்கெட்டும் விழுந்துருது. எஸ் ஒரு LBW. அதுக்கப்புறமா 4வது வர பேட்ஸ்மேன் பேர் தான் வந்துட்டு மதிப்பெண் ரம். குண்டண்டி சேவலுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுக்கறதுக்காக மதிப்பெண் ரம் உள்ள வர ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த 3வது விக்கெட் பார்ட்னர்ஷிப்பை முழுசாக வச்சு செய்யறதுக்காக முடிவு பண்ணி செம்மையாக செய்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த பார்ட்னர்ஷிப்பில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது அடுத்தடுத்த பவுலர்களாக வரக்கூடிய மிட்டா மிராசு சக்கலக்க பூம் பூம் எங்க அண்ணன் எல்லாரும் வந்து அடியை வாங்கி போயேங்கிறாங்க. வந்தியா அடியை வாங்கினியா போனியாண்டுக்கணும், ஏதாவது தேவையில்லாமல் வேலை பண்ண இந்தா வாங்கிக்க டிஸ்க்கு இந்தா வாங்கிக்க டிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேரக்ஷனையும் போட்டு அச்சனே இருக்கும்போது அரை செஞ்சுரியை தாண்டி 60 ரன்னுக்கு போன நம்மளுடைய மதிப்பெண் ரம் அவர்கள் அவுட் ஆயிடுறாப்ல. ஓ மை காட், நான் எப்படி அவுட் ஆனால் எதா அளிக்க நம்ப வை முடியல, நான் கண்டிப்பாக அவுட் ஆயிருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு வருத்தத்தோட வெளியே போக அடுத்து உள்ளே வந்தவர் தான் வகுப்பறை என்னும் கிளாசன். இவர் உள்ளே வந்து அந்த முனையில் நின்றுனே இருக்க ரன் அவுட் வாய்ப்பு ஒன்று கிடைக்க அதை அவங்க ஜஸ்ட் அதை மிஸ் பண்ண செஞ்சுரியை போடுறாப்புல நம்மளுடைய குண்டண்டி சேவல் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து 4வது விக்கெட் பார்ட்னர்ஷிப் அற்புதமாக போட்டு இருக்கிற வேலையிலே செவ்வாய்க்கிழமை மாலையிலே செங்கல்பட்டு டோலிலே அப்படின்னு சொல்லி எல்லாம் விஜயதசமி ஆயுத பூஜை லீவுக்கு ஊரு கிளம்பினுங்கிற கூட்டத்தினால கூட்ட நெரிசல்ல தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிறதுக்குள்ள செவ்வாய்கிரகத்துக்கே போயிடலாமடா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மக்கள்லாம் அலமோதி அங்கங்கே ஆங்காங்கே நின்றுட்டு இருக்கிற 143 அடிச்சுட்டு இருந்த நம்மளுடைய குண்டண்டி சேவலை தூக்கி அடிக்க பவுண்டரியில் நின்றுகிட்டு இருந்த நம்மளுடைய ஃபீல்டர் அந்த லைனுக்கு அந்த பக்கம் போய் அங்கிருந்து பிடிக்க ட்ரை பண்ணிருக்காப்புல. புரியலானே, உள்ள வந்து பிடிங்கினே எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல 147 நம்முடைய குண்டண்டி சேவல் அவர்கள் தூக்கி அடித்த 6-4 153 போகிறாப்புல 1.5 செஞ்சுரியை தாண்டி அவர் போயினே இருக்க டீம் ஸ்கோர் 300 போக இன்னும் 6 ஓவர் கையில் இருக்குது. ஐயோ, இவங்க இத்தனை ஓவராக அடிச்சு அடி பத்தாதுன்னு இன்னும் 6 ஓவரில் என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு யோசிக்க ஒரு விக்கெட் விடுது அப்பாடா அப்படின்னு எல்லாரும் நெஞ்சில் கையை வைக்கிறவங்க அங்கேருந்து கையை கொஞ்சம் அப்படியே மேலே தூக்கி அப்பாடா அப்படின்னு வைக்க அடுத்து உள்ளே வந்தவர் தான் டேவிட் குலகாரன். காசுலன் என்னும் வகுப்பறை அவர்கள் அற்புதமாக ஆடி அவர் ஒரு அரை செஞ்சுரியை போட கடைசி நேரங்களில் இவங்க இருவரும் சேர்ந்து அடித்த அடியில் நம்மளுடைய சவுத் ஆப்பிரிக்கா அணி பார்த்திங்க அப்படின்னா 90 ரன்களில் இருக்கும்போது நம்மளுடைய இவரை வந்து இழந்துருது. ஓ மை காட், வகுப்பறை, யூ மேன், யூ ஷுட் ஹவ் டன் சம்திங் டிஃப்ரெண்ட் மை டியர் அப்படின்னு எல்லாரும் சொல்ல குலகாரன் எப்படியோ அடித்து மேட்சை முடிச்சு வைக்கிறாப்புல 34 ரன் அடிக்கிறார். 15 பாலில் அவர் 382 5.50 ஓவர் முடியும் நம்மளுடைய சவுத் ஆப்பிரிக்க அணி. இந்த சேசிங்கை அடிக்கிறதுக்காக இறங்குறதுக்காக நம்மளுடைய பங்களாதேஷ் அணியின் முக்கியமான ஓப்பனர்ஸ் லிப்டன் டி தார்சான் ரெண்டு பேர் உள்ளே இறங்க ஆரம்பமே பார்த்திங்க அப்படின்னா ஜான்சன்ஸ் வேர்ட்டிகள் மோட்டர் உசட்டைகள் எங்கள் அண்ணன் ஓடி வந்து ஓவர் போட ஆரம்பத்துலேருந்தே வந்து பயத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 6 ஓவர் வரைக்கும் அமைதியாக இருந்த டார்சான் அதுக்கப்புறமா அண்ணே இதுக்கு மேலே என்னால் முடியாதுண்ணே அடிக்கிற அடியில் இன்றைக்கி 384 ரம் அடிக்கணும்னு அப்படின்னு அவங்க யோசிக்க அடுத்தடுத்த விக்கெட்டு விட ஆரம்பிக்குது. சந்தானத்திலேருந்து ஆரம்பித்து சாண்டும் வரைக்கும் எல்லோரும் அவுட் ஆகிறாங்க. சக்கலக்க பூம் பூம் எங்கள் அண்ணன் அண்ணே மந்திர பென்சில் வச்சிருப்பேனே, நீ வரைஞ்சா வரைஞ்சதெல்லாம் எல்லாமே நடக்குமேனே, எங்கேனே அந்த பென்சில்னு கேட்க அதை வச்சுட்டுன்ட்டா தம்பி எதுக்கு நம்மளே எல்லாத்திலையும் ஜெயிச்சுட்டு பாவம் சின்ன பசங்க ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ல புரியல எங்கள் மூஞ்ச பாருங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்ல 4 விக்கெட் எழுந்து நம்மளுடைய பங்களாதேஷ் அணி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது ரிகவரியை
போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஐயோ அண்ணே அடிபட்டு நடு ரோட்டில் நிற்கும்போது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரச்சோம்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரே வரவையில் அடிபட்டுட்டாங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்களை காப்பாற்ற வந்துக்கிட்டு இருந்த நம்ம லிப்டன் டி அவர்கள் அவுட் ஆயிடுறாப்ல. அடுத்து மிட்டா மிராஜ் கொஞ்ச நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் அடுத்த பேட்ஸ்மேன் இப்படியே வத 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 வதன்னு இறங்கிங்க இந்த பங்களாதேஷ் அணி. ஐயா பச்சை சட்டையும் பச்சை சட்டையும் தேவையில்லாமல் மோதிக்கிட்டா அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம ஊரில் மழை பெய்யாதுன்னு சொல்லியிருக்காங்கங்க அப்படிங்கிற ஒரு புரளியை கிளப்பி விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கமும் எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருந்துட்டோம்னா நம்ம உயிர் வாழ்ந்துடலாண்டா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி பல ஜீவன்களில் ஒருவராக இவரும் மாற கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பங்களாதேஷ் அணி வந்துட்டு ஒரு 7வது விக்கெட் பார்ட்னர்ஷிப் 8வது விக்கெட் பார்ட்னர்ஷிப் போட்டு ஏங்க மேட்சை ஜெயிக்கிறனால பரவாயில்லக்க சும்மா எதுனா பார்ட்னர்ஷிப் போட்டு கலக்கலாம் விளாண்டுக்கிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நல்ல முடிவுங்க இப்படியே விளாண்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அடுத்த மேட்ச்க்கு இந்த கிரவுண்டுக்கு வேறு பிளேயர்ஸ் வருவாங்க நாளைக்கு அவங்கள நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலும் கிளம்பிட்டாங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன் சவுத் ஆப்பிரிக்காவோட வெற்றியை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன் ஒரு விதங்கள் போலாம். ஓகே பாய். தீபாவளி வந்துருச்சு. போன வருஷம் நம்ம ஆட பார்த்து நீங்கள் பட்டாசு வாங்கின அதே செந்தூர் ஃபேன்சி கிராக்டர்ஸ் இப்போ சொந்தமாக ஃபேக்டரி வச்சு அவங்களே தயார் பண்ணுறாங்க. 70% ஆஃபரோட இந்த வருஷம் தீபாவளி பட்டாசு வாங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர் உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. www.senthoorfancycrackers.com ஆன்லைன்லயே நீங்க ஆர்டர் பண்ணலாம். உலகத்தரம் வாய்ந்த புற்றுநோய் சிகிச்சை மிக குறைந்த விலையில நம்ம திருச்சியில கிடைக்குது. இந்தியாவின் பல்வேறு மூலைகளிலிருந்து மட்டும் இல்லாம வெளிநாடுகளிலிருந்து வந்து இங்க சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. ஹர்ஷமித்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் மருத்துவமனை நாகமங்கலம் திருச்சி. கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் பிக் பில்லியன் டேஸ்ல மத்தவங்களை விட எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் நீங்க அள்ளுறதுக்கு ஒரு சூப்பர் வாய்ப்பு. getcashback.co.in வெப்சைட்ல போய் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கவனமா படிச்சு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் ஏர்ன் பண்ணுங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.